நீலகிரி மாவட்டம் முதுகை எஸ்எம் மருத்துவமனையில் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் ஜெயின் சங்கம் இணைந்து நடத்திய எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை முகாம் டாக்டர் பிஆர்ஜே சதீஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமை உதகை சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார். தலைவர் ஐயா அவர்களை, டாக்டர் மணி ஐயா அவர்களை, எனது மரியாதைக்குரிய டாக்டர் எஸ்எம் ஹாஸ்பிட்டலுக்கு பவுண்டர் டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் அம்மா அவர்களை, கோபாலன் அவர்களை, வந்திருக்கின்ற அவர்களை வந்து இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. நம்ம கேஆர் மணியா வந்து ரொம்ப காலமா எனக்கு தெரிஞ்சு சின்ன பையனா இருக்கிறப்போ ரெட் கிராஸ்ல இவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு டெண்டன்சியோட ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நடத்தி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் எஸ்எம் ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒன்று உருவாக்கி நீலகிரியிலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எதுன்னு எஸ்எம் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஃபேமஸாக புது பொறுப்புடன் இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நீலகிரியில் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மா தான், அப்புறம் தான் மற்ற டாக்டர்ஸ் தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சேவை செய்ய சேவை மனப்பான்மையுடன் நல்ல சீரும் சிறப்பமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்தாபனம் எஸ்எம் ஹாஸ்பிட்டலானது பல்லாண்டு நீடூரி வாழ்க வாழ்த்தி அனைத்து டாக்டர்களையும் உங்கள் சேவை மனப்பான்மை பாராட்டி இந்த கொரோனா டைம்லையும் நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.